Welcome to Blue Star High Secondary School. This is your Athens Standard Biology class. Today we are going to talk about the unit number 22. The lesson topic is environmental management. Here in this lesson, we already discussed some of the topic in a previous video. So today we are going to talk about the rainwater harvesting. Okay, here rainwater harvesting. Rainwater now. நோ தட் வட் இஸ் த மீனிங் ஆஃப் அ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா ரெயின் வாட்டரை சேவ் பண்ணி வச்சு ஜஸ்ட் வி ஆர் யூஸ் இன் அூச்சர் ஜெனரேஷன் ஓகே தி லாகிங் ஆஃப் அன் அ வாட்டர் அண்ட் ஹியர் தட் இஸ் இ வாட் மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஹியர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் எ டெக்னிக் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் தி ரெயின் வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் என்றது என்னதான் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கா இவன் என்ன பண்ண போகிறாங்க ஜஸ்ட் டூ மெத்தட் கலெக்ஷன் அண்ட் ஸ்டோரிங் ஆஃப் ரெயின் வாட்டர் வாட்ஸ் பர்பஸ்னா ஃபர் ஃபியூச்சர் யூஸ்க்காக ஓகே ஹியர் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டோரிங் தி ரெயின் வாட்டர் அண்ட் அண்டர் கிரவுண்ட்ஸ் ஓகேவா அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டன் டேஸில் இந்த டெரஸில் வருது இல்லையா ரெயின் அதாவது ஒரு பைப் மூலயமா ஒரு டேங்க்லேயோ ஒரு பாண்ட்லையோ லேக்ஸ்லையோ ஓகேவா ஒரு பா அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் வச்சு விடுவாங்க இல்லையா நம்ம யூஸ்வலா அந்த ஊருக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஒரு குளம் நடுவா குளம் வெட்டுவாங்க குளத்தில் என்ன பண்ணுவாங்க வாட்டரை சேவ் பண்ணுவாங்க அது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகும் அண்ட் சேம் லைக் தட் இன் அ நவ்யூ டேஸ் ஆல்சோ இன் அ ஈச் அண்ட் எவ்ரி ஹோம் தே மஸ்ட் பி ஹவன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் ஓகேவா அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ஃப்யூச்சர் லேக்கிங் அந்த வாட்டருடைய ஸ்கேசிட்டியை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்களா ஓகே ஹியர் இந்த அண்டர் கிரவுண்ட்ஸ் டேங்க்ஸு போன்ஸு லேக்ஸு அண்ட் செக் டாம்ஸ் ஆர் யூஸ் இன் ஃபியூச்சர்ஸ் ஓகே தி மெயின் பர்பஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் டு மேக் தி ரெயின் வாட்டர் பர்க்குலேட் அண்டர் தி கிரவுண்ட் மேஜர் பர்பஸ் என்னம்மா ரெயின் வாட்டரில் அந்த ரெயின் வாட்டரை பர்க்குலேட் அண்டர் தி கிரவுண்ட் பண்ணுறாங்க அதாவது ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதை என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குமா அப்போது ரெயின் வாட்டர் லெவலும் அந்த ஏர் சர்ஃபேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த பர்குலேட்னா ஊறுறதுன்னு சொல்லுவாங்க தண்ணி ஊறுறதுன்னு சொல்லுவாங்க பர்குலேட் ஹியர் ரீச் தி கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஓகே அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் தி

அதை என்ன பண்ணலாம் ஒரு பைப் மூலயமா அண்டர் கிரவுண்ட்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஓகே யூஸ் இந்த யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரூப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஹியர் ஒன் இஸ் தி ரெயின் வாட்டர் இஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ட் ஃப்ரம் தி ரூப் ஆஃப் ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் இட் இஸ் டேரக்ட் இன் டுலேஷன் என்ன பண்றாங்க ரூப் டாப்லயோ இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லயோ கலெக்ட் பண்ணப்பட்ட வாட்டரை எங்க டேரக்ட் பண்ணி விடுறாங்களாம்

ஓகே டிக்கிங் அப்படின்னா பள்ளம் தோன்றுறதுன்னு சொல்கிறாங்கடா ஓகேவா ஹியர் டிக்கிங் ஆஃப் டேங்க்ஸ் டேங்ஸையோ ஒரு லேக்ஸையோ தான் டிக்கிங் ஆஃப் டேங்ஸ் ஆர் லேக்ஸ் ஹியர் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இன் தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வஸ்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இன் தமிழ்நாட்டில் ஏரிஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் சச் தட் இஃப் தி வாட்டர் இன் ஒன் ஏரி ஓவர் ஃப்ளோ வேலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஒரு ஏரி வந்து வந்து ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கெட் கெட் இந்த ஏரிஸ் 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன என்ன ஆகிடுமா தி 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 ஆஃப் நெக்ஸ்ட் வில்லேஜ்க்கு ஆஸ் ஆர் ஆர் இன்டர் இன்டர் கனெக்டட் சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்களா ஓகே ரீச் ஓஷன்ஸ் அண்ட் ஒரு ஸ்மால் பாண்ட் மாதிரி குளம்னு சொல்லுவாங்களே

ரெயின் வாட்டர் ஹார் ஹெல்ப் டூ இதுக்குலாம் ஹெல்ப் பார்க்கலாமா ஓவர் கம் திப்பிட் டிப்ளக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஓவர்கம் தி ராபிட் டிப்ளக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இது இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவலை யூஸ் பண்ணுறது அதிகம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா அப்போது அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா ஈஸியாக அது என்ன ஆகிடும் டிப்ளக்ஷன் ஆகிடும் திருந்து போயிடும் அப்போது இந்த மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் பண்ணான்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாமா ஓவர் கம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டு மீட் தி இன்க்ரீஸ் டிமாண்ட் ஆஃப் வாட்டர் சேம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னோம் இல்லையா சேம் லைக் தட் அண்ட் ஹியர் ரெடியூஸ் தி ஃபிளட் அண்ட் சாயில் இரோஷன் இந்த மாதிரி நம்ம ரெ ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணால் ஃப்ளட்டில் இருந்தும் சாயில் இரோஷன்ல இருந்தும் என்ன ஆகலாம் ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஹியர் வாட்டர் ஸ்டோர் இன் தி கிரவுண்ட் வாட்டர் சாரி கிரவுண்ட் இட் இஸ் நாட் கண்டாமினேட்டட் பை ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட் அண்ட் ஹின்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் இந்த வாட்டர் ஸ்டோர்டு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இருக்குல்ல டேம் மாதிரி இல்லையா அந்த இடத்துல ஹியூமன் ஆலையோ அனிமல் எந்த கண்டாமினேஷன் இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கடா ஓகே ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஹியர் எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக் பவர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஜெனரேட்டர் எலக்ட்ரிக் பவரோ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதா ஜென்ரேட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது தி ஜென்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டட் பை தி டர்பைன்ஸ் அட்டாச் டு இட் இந்த ஜென்ரேட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுதா டர்பைன் டர்பைன் வந்து அந்த ஜென்ரேட்டரில் அட்டாச் ஆயிருக்கு அது என்ன ஆகுனா டர்பைன்ஸ் ஆர் ரொட்டேட்டட் பை ஸ்டீம்ஸ் ஸ்டீம்ஸ்ல அந்த ஆவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆவின் மூலயமா அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுமா டர்பைன் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் ஓகே மூவிங் ஆஃப் தி வாட்டர் ஆர் விண்டு பவர் டு ப்ரொடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி ஓகே ஸோ திசை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்

இல்லையே ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் ப்ளே ஆகிட்டே இருக்கும் நம்ம வேறு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் அப்போது நம்ம என்ன பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுற டைமை தவிர்த்து ரிமைனிங் டைம் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மேக்சிமைஸ் தி யூஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன் சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம் கேன் பி யூஸ்டு டு இன்ஸ்டீட் ஆஃப் எலக்ட்ரிக் கைசர்ஸ் ஹியர் மேக்ஸிமைஸ் மேக்சிமைஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் எதுனா சோலார் சிஸ்டம்மை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாமா அந்த அப்ளையன்சஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இப்போ சோலார் வாட்டர் ஹீட்டரு ஓகேமா அந்த சோலார் பேனல் மூலிமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது அப்படி யூஸ் பண்ணனா எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் கேள்வி பாயிண்ட்னோ ஸ்விட்ச் ஆஃப் தி மொபைல் ஃபோன் சார்ஜ் வித் வென் இட் இஸ் நாட் அண்ட் யூஸ் ரீ என்ன பண்ணலாம் இந்த சுவிட்ச் ஆஃப் தி மொபைல் ரீசார்ஜ் இந்த ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதை என்ன பண்ணுவோம் நம்ம சார்ஜரை அப்படியே ப்ளக் பாயிண்ட்லேயே போட்டுட்டு விட்டுவிடுவோம் இல்லையா அப்போ ரிமைனிங் டைம்லாம் என்ன பண்ணலாம் அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாங்க அண்ட் ஹியர் மினிமைஸி யூஸ் ஆஃப் ஏர் கண்டிஷ்னர் ஓகே மினிமைஸி யூஸ் ஆஃப் ஏர் கண்டிஷ்னர் இந்த ஏசிஸ் எல்லாம் இருக்குது இல்லையே ஏர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதை மினிமைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க நாட் ஒன்லி த சேவிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ரெடியூசிங் தி பொல்யூஷன் ஆஃப் அன் அ அட்மாஸ்ஃபியர் ஆல்சோ ஓகே ஓகேமா சோ திஸ் ஆர் ஆல் தி சம் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி இவேஸ்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் இ வேஸ்ட் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இ வேஸ்ட் அப்படின்னா electronic waste தான் e waste Here, e சொல்லுவாங்கடா ஹியர் generally called ஆர் electronic waste electronic எலக்ட்ரானிக் வேஸ்ட் எலக்ட்ரானிக்னால் நம்ம டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா is இஸ் எலக்ட்ரானிக் விச் இன்க்ளூட் தி ஸ்பாயில்டு அவுடேட்டட் நான் ரிப்பேரபிள் எலக்ட்ரிகல் அண்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் இது எல்லாம் electric இந்த எலக்ட்ரிக் வேஸ்ட்ன்னு spoiled ஸ்பாயில்டான ஒரு டிவைஸ் கம்ப்யூட்டரோ லேப்டாப் ஏதோ ஓகேவா ஓகேமா ஸ்பாயில்ட் அவுடேட்டட் அண்ட் நான் ரிப்பேரபிள் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே இதில் வந்துடும் இ வேஸ்டில் வந்துடும் திஸ் வேஸ்டஸ் ஆர் கண்டைன் டாக்ஸிக் மெட்டல் லைக் என்னென்ன மெட்டலாக் டாக்ஸிக்கான பாய்சன்ஸ் டாக்ஸிக்கான மெட்டல்ஸ்லாம் இருக்குன்னா லெட்டு கேட்மியம் குரோமியம் அண்டு மெர்குரி த்ரூ தி த்ரூ ஆல்சோ கண்டைன் தி அயர்ன் காப்பர் சிலிக்கான் அலுமினியம் அண்டு கோல் விச் கேன் பி ரெக்கவர்டு ஓகேவா இந்த பாய்சன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு அனிமல்ஸ் இ நம்ம ஒரு திங்ஸை போட்டு வச்சுருந்தாலும் ரோட் சைடில் என்ன ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அனிமல்ஸ் வந்து எடுத்துக்கோம் இல்லையா இப்போ அந்த அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டுனா அது வேற ஒரு வாட்டர் சர்ஃபீஸ் ஏரியாவில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறப்போ அந்த வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணுறப்போ அந்நாடிக் அதுவும் கேரி ஆகும் ஸோ தட் இஸ் அ இன்டர் கனெக்டட் பே தான் ஓகே அண்ட் ஹியர் நெதர்லெஸ் ஒன்லி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் இ வேஸ்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு ஆர் ரீசைக்கிள் ஒன்லி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இ வேஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறாங்க ரிமைனிங் எல்லாமே வேஸ்ட்டாக நம்ம லேண்டில் வந்து வேஸ்ட்டாக போகிறது தான் ஓகேம்மா ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி சோர்ஸஸ் ஆஃப் இ வேஸ்ட் என்னென்ன சோர்ஸஸ் ஆஃப் இ வேஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகுது பார்க்கலாமா எலக்ட்ரிக் டிவைசஸ் அட் இஸ் தி எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்ம வீட்டில் ஸ்விட்சஸ்ஸு ஃபேனோ டெலிவிஷனோ இது எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ் அண்ட் அக்சசரிஸ் ஓகேம்மா ஸோ திஸ் ஆல் தி சம் எலக்ட் சோர்சஸ் ஆஃப் இ வேஸ்ட் ஹியர் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் ஈவேஸ்ட் இதனால் என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன இம்பேக்ட் வரும்னு பார்க்கலாமா ஹியர் டிஸ்போசல் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் வித்தவுட் நாலேஜ் கேன் பி லேண்ட் ஃபில் அண்டு வாட்டர் பொல்யூட்டன் டிஸ்போசல் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்ம இதோ ஒரு டிஸ்போசல் பண்ணுறோம் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் டிவைஸை டிஸ்போஸ் பண்ணுறோம் வித்தவுட் நாலேஜ் பிகம் லேண்ட் ஃபில் லேண்ட் பண்ணுறதுனால அதாவது பள்ளம் தோண்டி புதைக்கிறதுனால இது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா வேட்டியை பார்த்து பார்த்துருக்கோம் இல்லையா அதாவது சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்குதுன்னு டாக்ஸிக் சப்சன்ஸ் இருக்குதுன்னு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுமா தேர் பொல்யூட்டிங் தி வாட்டர் சர்ஃபேஸ் இன் தி கிரவுண்ட் வாட்டர் ஓகேடா ஸோ திஸ் தி வாட் இம்பாக்ட் ஆஃப் இ வேஸ்ட் அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மோர் டு நோ ஹியர் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இ வேஸ்ட் லெட் ஓகே தி ஆர் டேமேஜ் தி சென்ட்ரல் அண்ட் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் நமக்கு தெரியும் இல்லையா வாட் இஸ் சென்ட்ரல் அண்ட் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட்

நியூரான்ஸில் டேமேஜ் வரும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ப்ராப்பராக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எல்லா பார்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கும் கேரி அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மெர்க்குரி க்ரோனிக் குரோனிக்னா நாலு பட்டுன்னு சொல்லுவாங்களே அது தி க்ரோனிக் டேமேஜ் இன் ப்ரைன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் ஹியர் பிளாஸ்டிக்ஸ் இன்க்ளூட் தி பாலிவினைல் பிவிசி பேர்னிங் ப்ரொடியூஸ் தி ப்ரொடியூஸ் டையாக்சின் விச் கேன் பி காசஸ் டெவலப்மெண்டல் அண்டு ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் Damage the uh, system, okay. So, these are all the health effects of e wastes Okay, my lady, more. Uh, next one, and here, uh, next one is the uh, sewage, uh, management. Uh, sewage management. A sewage management, untreated water zella me industries remove uh, that is the sewage management. Here, untreated sewage or waste water generated from the domestic and industrial process is uh, leading to.

சீவேஜ் வாட்டர் ரிசல்ட் இன் அக்ரிகல்ச்சர் கண்டாமினேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் என்விரா அக்ரிகல்ச்சர் கண்டாமினேஷன் ஓகே ஹியர் கிஎன சம் சோர்சஸ் ஆஃப் சீவேஜ் ஆர் வேஸ்ட் வாட்டர் டொமஸ்டிக் பர்பஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டி டொமஸ்டிக் பர்பஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வெளியே போட்டுறோம் இல்லையா வாட்டர்ஸு இது எல்லாமே என்னது தான் சீவேஜ் தான் ஓகே அண்ட் ஹியர் டைஸ் அண்ட் textile industries dyes and textile industry will waters and next one leather industry sugar and beverages beverages na the beverages industries paper and pulp industries okay so these are all these um, uh, sea wages are generated from the homes and industries okay now, and here the uh, next one is the uh, waste water treatment uh, method okay here a sewage wastewater treatment method they are given some conventional

ஹியர் அந்த வேஸ்ட் வாட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாமே ரூவ் பண்ணுறாங்கடா ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி ஸ்லஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்லஜ் மேனேஜ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் டீக்ரேடேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகே அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸை செட்டில் டவுன் ஆக வச்சுட்டு சஸ்பென்ஷன் அந்த சஸ்பென்ஷன் பண்ணுவாங்கடா ஓகே தட் இஸ் இ வாட் ஸ்லஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியர் வாட்டர் ரீயூஸ் வாட்டர் ரீயூஸ்னால் வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாமே இந்த மெத்தடில் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வாட்டர் தென் ஸ்பா வாட்டர்லேருந்து ஒரு பியூர் வாட்டர் ஃபார்ம் ஆகும் இல்லையா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ப்ரீ ஸ்க்ரீனிங் ஆர்வேஷனு ஸ்லட் மேனேஜ்மெண்ட் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணால் யார் கேட்டுன்னா பியூர் வாட்டர் ஃபைனலி அப்போ அந்த என்ன பண்ணலாம் டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க வாட்டர் ஓகே ஹியர் நெக்ஸ்ட் ஒன் தி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் ஒன்

ஓகேவா இந்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் தியார் லீவிங் பார்த்து டூ டூ டுவெல் மந்த்த் முடி லீவ் பண்ணிட்டு டீ கம்போஸ்ட் அவர்களுக்காக லேண்ட் ஃபில் பண்ணி வச்சிருவாங்கண்ணா ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் தி இன்சினிரேஷன் இன்சினிரேஷன்னா பேர்னிங் ஆஃப் நான் பயோடிகிரேடபிள் சாலிட் வேஸ்ட் இதை பேர்ன் பண்ணுறது தான் இன்சினிரேஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து தி கம்போஸ்டிங் கம்போஸ்டிங்னா பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ் எல்லாமே வர்மி கம்போஸ்டிங் நம்ம கம்போஸ்டிங் என்னது வர்மி கம்போஸ்டிங்னா பதப்படுத்துதல் சொல்லுவோம் அந்த மக்க செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தட் இஸ் தி வேர்மிக் கம்போஸ்டிங் நம்ம எடுத்துவாம யூஸ் பண்ணி கம்போஸ் படிச்சிருக்கோம் இல்லையா அண்ட் சேம் லைக் தட் ஹியர் மைக்ரோபியல் மூலியமாக கம்போஸ் பண்ணலாம் வேர்மிக் கம்போஸ்டிங் பண்ணலாம் ஓகே இட் கம்போஸ்டிங் ரீசைக்கிளிங் ஆஃப் ஆஃப் ஹியர் பேப்பர் அண்ட் ஓல்டு புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் இன் பேப்பர் மில்ஸ் ஓகேன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பர்ஸு அதை எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுறது எப்படின்னா திரும்ப கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ பேப்பரை ஃபார்ம் பண்ணலாம் சொல்கிறாங்க இந்த பேப்பர் மில்ஸில் நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் வேஸ்டஸ் லைக் கோக்கட்நட் ஷெல் ஜூட் காட்டன் ஸ்டார்க் பேக்கேஜஸ் ஆஃப் சுகர் கேன் கேன் யூஸ்ட் டு மேக் எ பேப்பர் அண்டு ஹார்ட் போர்ட் அ பேடி ஹஸ்க் கேன் பி யூஸ்ட் டு லைஃப் ஸ்டோக் ஃபுட்டர் ஓகேவா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வேஸ்டஸ்லையும் நம்ம என்ன பண்ணலாமா ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாகவும் நம்ம மேனேஜ் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஓகே அண்ட் இஸ் தி கவுடங் அண்ட் அதர் ஆர்கானிக் வேஸ்டஸ் கேன் பி யூஸ்ட் டு கோபார் கேஸ் கோபார் கேஸ் நம்ம எதையை படிச்சுருக்குள்ளேயே ஓட்டசன கோபார் கேஸ்ன்னு ஓகேவா கோபார் கேஸ் கவுடங்கை யூஸ் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோபியல் ஆக்ஷன்ஸ் மூலியமாக அது எமிட் பண்ணுற கேஸஸ் தான் என்ன ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும்னா அது கோபார் கேஸ் பிளான்ட் டு ப்ரொவைட் அ பயோ கேஸ் அண்டு மேனுவர் ஃபார் தி ஃபீல்டு அந்த கோபார் கேஸ் அப்படி ப்ரிவர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர நைட்ரஜன் நைட்ரஜன் ரிச் மேனு நம்ம ப்ளாண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேம்மா ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் ரீசைக்கிளிங் ஆஃப் வேஸ்ட்டஸ் ஓகே அண்ட் ஹியர் அ நெக்ஸ்டு ஓன் இஸ் தி தேர் இவன் ஃபோர் சோ ஒன் இஸ் தி ஃபோர் ஆர் அப்ரூச் ஹியர் அ ஃபோர் ஆர் அப்படின்னு பார்க்கலாமா ரெடியூஸ் ரெடியூஸ் விச் மெயின் ஆ வாட் வேஸ்ட்டஸை யூஸ் பண்ணுற அதாவது இப்போ ஒரு திங்ஸே யூஸ் பண்ணுறதோ ஒரு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதோ என்ன பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணலாம் அண்ட் ரீயூஸ் அப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் ஒரு திங்ஸு இன் கேஸ் அது வேஸ்ட் ஆச்சுன்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கணும் அண்ட் ரெக்கவர் ரெக்கவர்னால் இப்போ கன்வர்ஷனல் எனர்ஜி நான் கன்வர்ஷனல் எனர்ஜி படிச்சிருக்கோம் இல்லையா நான் கன்வெர்ஷனல் எனர்ஜியெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணணும் சேவ் பண்ணி எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ரீசைக்கிள் பீ நோ தட் மே பி ஃபாலோடு ஃபார் தி எஃபெக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் We are complete our today class. I hope you have to understand today. Uh, just write this uh, methods of solid waste disposal and here a uh, rainwater harvesting method is there. No, write that also in your class book note. We are complete our class. Okay, student, thank you. This is the remaining topic for our next class. Thank you.